நீங்களும் என்ன மாதிரியே இடிச்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களால உங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியாதுல்ல? எங்க அடிபட்டது? சாரி சாரி, ரொம்ப வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். உன்னால் இருக்க முடியாது. நீ என்னோட எப்படி பேசினாலும் எப்பவுமே உன்னோட மனசு எனக்காக தான் துடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பல. இன்னைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் கேட்கிறேன், அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். என் வழியை உன்னால பார்க்க முடியாதுன்னா நீ இங்க வந்திருக்க. நீயா? நீ இங்க என்ன பண்ற? உனக்கு அடிபட்டு இருந்தது, அதான் மருந்து போட்டுட்டு இருக்கேன். மருந்து எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. அபி, how can you be so rude? இப்பதானே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஐனோ நீ கண்டிப்பா வருவ, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு. அத நான் உன்ன நினைச்ச இல்ல, பிரக்யாவை நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். அத நீ எனக்காக கூட சொல்லலாம். நீ மறந்துட்டியா அபி? பிரக்யாவுக்கு முன்னாடி உன் லைஃப்ல நான் தான் இருந்தேன். நீ முதல்ல என்னதானே லவ் பண்ண? ஐ நோ அபி, உன்னோட லைஃப்ல பொண்டாட்டி இருக்கா, ஆனா உனக்கு தேவையான அன்பு அங்க இல்ல. நீ அன்புக்காக ஏங்குற, ஆனா உனக்கு அந்த அன்பு கிடைக்கவே இல்ல. அண்ட் இந்த பிரக்யாவுக்கும் உனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப் சுத்தமா கிடையாது இல்ல. உனக்கு அவ திரும்ப வந்துட்டாங்கிற சந்தோஷம் இருக்கு, ஆனா ஒரு பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய அன்பு உனக்கு கொடுக்க மாட்டா. அத உனக்கு நான் தான் கொடுப்பேன். பிரக்யாவ பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுன, அவ உன்னை இந்த வீட்டுல இருக்க சொன்னாங்கிற விஷயத்தை நான் மறந்துடுவேன். பிரக்யாவோட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரு, நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அபி ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன நீ விட்டுட்டு போயிடாத. அபி, நான் பழைய தனு தான், உன்னோட தனு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிய, அதையெல்லாம் மறந்துட்டியா அபி? நான் இன்னைக்கும் அதே தனு தான். என்ன நம்பு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற அபி. அபி, நீ ரொம்ப நல்லவன் தானே, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. அபி, உன்னோட அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும். பதிலுக்கு நான் என்ன வேணாலும் தருவேன். என்ன புரிஞ்சுக்கோ அபி. டோன்ட் டச் மீ அபி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு அபி. என்ன தொடாதன்னு சொன்னல்ல அபி, ப்ளீஸ். தனு, ஐ செட் டோன்ட் டச் மீ. என்ன நீ எப்படி எல்லாம் லவ் பண்ணல? நடந்து போ, ஜஸ்ட் மூவ். என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேச அபி. எனக்கு உன்ன பேச இஷ்டம் இல்ல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு அபி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணல. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? பண்ண நேரத்துல வந்துட்டேன், நான் அப்பாலிக்க வரட்டுமா? ஏய் இல்ல இல்ல பிரக்யா, நீ இப்ப கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. இந்த ரூமை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, இவதான். இவ என்னோட பொண்டாட்டி பிரக்யா. நாங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இல்லைனாலும் இவ கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே கொடுக்காது. ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீ இன்னொரு 100 ஜென்மம் எடுத்தா கூட உன்னால பிரக்யா மாதிரி என்ன லவ் பண்ண முடியாது. அவளை மாதிரி உன்னால மாறக்கூட முடியாது. அதனால உன்னோட இந்த தேவையில்லாத யோசனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே தூக்கி போட்டுற, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன். என்ன என்ன சொன்ன நீ? இவ
இந்த பிரக்யா என்னால இவளை மாத்திரம் இருக்க முடியாதா? என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? இவகிட்ட ஒண்ணுமே இல்ல. என் கால் நெகத்துக்கு கூட இவ சமம் கிடையாது. நீ என்கிட்ட சொன்னல ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம் எல்லாமே பூல்ஷிட். இவ உன்னோட எப்படி பிஹேவ் பண்றான்னு நான் தான் பாத்துட்டு இருக்கேனே. இவ உன்ன லவ் பண்ணல, இவ உன்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டா. என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற தனு. பிரக்யாவ பத்தி நீ தப்பா பேசுறா நான் கேட்க மாட்டேன். நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ ஏமாந்துகிட்டே இருக்க, காதல் உன் கண்ணை மறைச்சிருக்க, அதனால உனக்கு உண்மை தெரியல. நான் கடைசி தடவையா சொல்றேன், வாய மூடு. நீ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற, அதுலதான் நீயும் பிரக்யாவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே பிரக்யா இறந்துட்டான். இவ உன் கண்ணு முன்னாடி இருக்காள். இவ இவளை பாரு, இவளுக்கு முன்னாடி நீ என்ன இன்சல்ட் பண்ற? அப்பாடா, இவ வாயாலே எல்லா உண்மையும் சொல்ல போறா. நல்லதா போச்சு, இன்னைக்கே எல்லா உண்மையும் சொல்லிட்டானா ரொம்ப நல்லா இருக்கும். என் கட்டத்துல இருந்த தோசமும் போயிடும். உடனே எல்லாத்தையும் கட்டிக்கின்னு இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுவேன். வேலையை முடிஞ்சிடும், என் காசும் வந்துடும். இவ எதுக்குமே லாய்க்கு இல்லாத வேணும். பிரக்யாவை பத்தி தப்பு தப்பா பேச உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஜஸ்ட் பிகாஸ் நீ அண்ணனை லவ் பண்றேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? இந்த வீட்டுல நீ என்னாலதான் இருக்க. நீ என்ன மதிக்கலனாலும் சரி, அட்லீஸ்ட் பிரக்யாவது மதிக்கலால. நீ இந்த வீட்டுல இருக்கேனா அதுக்கு காரணம் பிரக்யா தான். ஆனா நீ அவளையே இங்க பார்த்தானு. அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ நானும் உன்னை வார்ன் பண்றேன். ஒருவேளை இதுக்கப்புறம் அண்ணன் பிரக்யா ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ ஏதாவது பேசுன, அப்புறம் நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். உனக்கு புரிஞ்சுதா? முதல்ல இந்த இடத்த விட்டு வா. எல்லாம் நல்லா போயிருந்தது. இந்த ஐல தேவையெல்லாம் வந்து எல்லாத்தையும் கெட்டு விட்டா. டேய் வரேன், இருங்கடா. எதுக்குடா இப்படி அவசரப்படுறீங்க? எதுக்குடா கதவை டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க? நிறுத்துங்க, இல்லைனா வெளில வந்து கொண்டு போட்டுருவேன். இருங்கடா, உங்களா ஒரு வழி பண்றாருங்க. தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கீங்க. யாரா அது? ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு அவுத்து விட்டது? என்னை யார் அவுத்து விட்டாங்க? நான் எப்படி இங்க வந்தேன்? இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் இப்போ உங்ககிட்ட பேசணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. நீ என்ன கலெக்டரா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க பாரு. ஒருவேளை நான் ஓடணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவோ ஓடி போயிருப்பேன். ஆனா அதுக்கு பதிலாக நான் இங்க வந்திருக்கேன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத யோசி. இங்க பாரு ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேளு. சரி ஓகே, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. நான் கடிக்க போறவே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் சீக்கிரம் போகணும். இங்க பாரு சங்கர், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். இந்த கல்யாணத்தால த்ரிஷாவோட லைஃபை கெட்டுப்படும். அதுவும் இல்லாம ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி நம்ம வாழ்க்கையோட இணைச்சிக்க முடியாது. சரி வா சொல்றேன். முதல்ல நீ உட்காரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. வரும்போது நீ சரகடிச்சிட்டு வந்தியா என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ற? பண்ணா என்ன பண்ணுவ நீ? சொல்ற ஹீரோ மாதிரி எங்க ஆளுங்களை அடிச்சு போட்டுருவியா? அன்னைக்கு ஓடிட்டு இருந்த வண்டியிலேருந்து நான் ஒன்று சுட்டேன், அதனால தான் தப்பிச்சிட்டேன். குறி லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்படி ஓடறேன், பக்கத்துலேருந்து சுடுவேன், அப்புறம் மண்டை சதறி போயிடும். இங்கே பாரு சங்கர், நான் ஒன்றும் உன் கூட சண்டை போட வரல. என்னோட சண்டை போடவும் முடியாது. உனக்கு முன்னாடி நான் எதுவுமே கிடையாது தான். ஆனால் அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. ப்ளீஸ், நீ த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்காத. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்போ என்ன சொல்ல வர? என்ன கிட்ட வாங்குறியா? அவன் உனக்கு லாயக்கு இல்லைங்கிற. ஒருவேளை நீ அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டா, அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா. அவளை பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ என்ன பழி வாங்க? தண்டனையை எனக்கு வேணாலும் கொடுத்துரு. ஆனா அந்த பொண்ணை மட்டும் விட்டுடு. த்ரிஷா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட லைஃப் கெட்டு போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. தம்பி, உன் கழுத்து என் கையில லைட் அமுக்கணும்னு வையன், வாயிலிருந்து சவுண்ட் கூட வராது. நீ என்னதான் சொன்னாலும் சரி, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவள் என்னோட அடிமையாக தான் இருக்கணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
எல்லா விதத்திலையும் அவளை கொடுமைப்படுத்த போறேன். அவங்க வீட்டாளுங்க கூட எனக்கு அடிமைங்க தான். உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை நல்லா அடிச்சு பிச்சைக்காரனா மாத்தி ரோட்ல ஓட விட்டுருவேன். வரவன் போறவங்கிட்டலாம் பிச்சை எடுக்க வேண்டியதான். உன்னால இங்கிருந்து போக முடியாது. இந்த சங்கரோட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுட்டே இருக்க போற. நீ இதையெல்லாம் அவளை பழி வாங்கறதுக்காக தானே பண்ற? தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ். அவளை விட்டுட. உனக்கு தண்டனை கொடுப்பேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம். தேவையில்லாம என் மூட கெடுக்காத. நீ செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பு, போட. ஏய், இங்க பாரு, ஒரு நிமிஷம். என்ன கொண்டு உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஆனா ஒருவேளை நீ எங்களை நிம்மதியா இருக்க வட்டினா உனக்கு அதுல நிச்சயம் லாபம் இருக்கு. நீ என்னையும் த்ரிஷாவையும் விட்டுட்டீனா உனக்கு 50 லட்சம் பணம் தரேன். சென்னையில் எனக்கு இருக்கிற ஃப்ளாட்டையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஆனா நீ த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவளை விட்டுடு. எனக்கு ஒரு விஷயம் தான் நான் புரிய மாட்டேங்குது. அவளுக்காக நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் உனக்காக தியாகம் பண்றா. உங்க மேட்ரு தான் என்ன? சரி, ஒரு உண்மையை சொல்ல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே காதலிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? இல்லைனா அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவளோட ரொமான்ஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? த்ரிஷாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசினா உன்ன சாவடிச்சிருண்டா. இந்த பாடுறா, ரொம்ப அட்டாயிட்ட போலக்குத. என்ன ரொம்ப வலிக்குதா? இவ்வளோ ஃபீல் பண்றனா உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப கூட உனக்கிட்ட போல. உங்களுக்குள்ள என்ன மேட்டர் மட்டும் சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், த்ரிஷா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி தப்பா பேசாத. உன் வாயிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தை என் த்ரிஷாவை பத்தி தப்பா ஏதாவது வார்த்தை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. எனக்கே நீ வார்னிங் கொடுக்குறியா? ஐம் சோ சாரி ப்ரோ, நான் அதை தெரியாம கோவப்பட்டுட்டேன். இங்க பாரு, தயவு செஞ்சு த்ரிஷாவை மன்னிச்சு விட்டுடு ப்ளீஸ். அவளை விட்டுடுறா. நோ, விட மாட்டேன். அத்தனை பேர் பார்க்கும்போது என் கன்னத்தில் அரைஞ்சாவ. அதுக்கு அவள் அனுபவிச்சே ஆகணும். நான் மட்டும் அப்படி பண்ணலை. அப்புறம் இந்த ஊர்க்காரங்கள்லாம் என்னை பார்த்தாலோ என் பேரை கேட்டாலோ பயந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பயம் போயிடும். கடைசியாக சொல்கிறேன், அந்த த்ரிஷாவை நீ மறந்துடு. அவள் எனக்கு தான் அடிமையாக இருக்க போறா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி வேணா பாரு. கிளம்பு, லுக்கு விடாத. போன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு, போட. ஒழுங்க சொன்ன போக மாட்டியா? எத்தனை தடவை தான்டா சொல்றது, த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்காத. நான் அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன். சங்கர், சங்கர், சங்கர் எழுதுரு. என்ன மயங்கி விழுந்துட்டான். இப்ப நான் என்ன பண்றது? அலியா, என் கையை விடு. என் கையை விடுன்னு சொல்றேன்ல. நீ கொஞ்ச நேரம் வாய் முடித்தானோ? நீ என்ன லூசா? நான் எப்ப கஷ்டப்பட்டு பிளான் போட்டாலும் அதை கெடுக்கிறதே உன் வேலையை போச்சு. எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? அப்படி என்ன அவசரம் இப்ப அண்ணன் ரூம்குள்ள உனக்கு? எவ்வளவு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். உன்னோட முட்டாள்தனத்தால நான் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. ஏன் மேலே கை வைக்கிறியா? என்ன, உனக்கு மட்டும்தான் அறிய தெரியுமா? அலியா அபியும் பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கும் போதே நீ என்ன கை நீட்டி அரைஞ்ச. கொஞ்சம் வாய மூடு, மெதுவா பேசு. உனக்கே புரிய மாட்டேங்குது. யாராவது கேட்டா நம்ம பிளானே ஆஃப் ஆயிடும். அடிக்கடி உனக்கு இதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? அலியா, நீ தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண, அதுவும் எனக்கு பண்ண. ப்ராப்ளம் நான் உனக்கு? ஆமா, வேற என்ன? எனக்கு எதுவுமே புரியல. நினைச்சிட்டு இருக்கியா அபிய உன் பக்கம் இழுத்துக்கணும்னு பாக்குற, ஆனா என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. என்ன வழி? பிரபாவோட உன் கல்யாணத்தை நீ பிளான் பண்ணல? லுக் ஸ்வீட் ஹார்ட், இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல. ஜஸ்ட் பிளான் தானே ஓடிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அது இன்னைக்கு நடக்காது. எஸ்பெஷலி அண்ணாவோட மனசுல அந்த பிரக்யா பத்தின லவ் இருக்கிற வரைக்கும். கொஞ்சம் விட்டா நம்ம பிளான் மொத்தத்தையும் உளறி இருப்பேன். டு யூ ரியலைஸ், நாம இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கோம்னு அண்ணாக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலும், லெட் மீ ரிமைண்ட் யூ, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவான். கரெக்ட், நீ சரியா சொன்ன. நீ மட்டும் வரல, இந்த வெள்ளை பேய் எல்லாத்தையும் உளறி இருக்கும். என்ன சொன்ன நீ? வெள்ளை பேயா? ஆமா, நீ வெள்ளையா இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெள்ளை பேய் தான்.
ஐலா, நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு வராம இருந்தனா இவ எல்லாத்தையும் கெடுத்திருப்பா. நான் வந்து தடுத்துட்டேன், ஓகே. ஆனா இவ ஏழை குடமா பேசிட்டு இருக்காளே, இவள தடுப்போமேன்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏதாவது காரணம் சொல்லி இவளை வெளியில அனுப்பியிருக்க வேண்டாமா? நானே எப்படி வெளியில அனுப்புறதுன்னு யோசிச்சு இருந்தேன். அது மட்டும் இல்ல, இவ ஏன் இந்த மாதிரி பேசுறான்னு எனக்கே ஒண்ணும் புரியல. இவ இந்த மாதிரி ஏடகுடமா பேசி அத அண்ணன் கேட்டு டென்ஷன் ஆகி ஓமேல கோவம் வந்து உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திருவான்னு எதிர்பார்க்கறியா? சொல்லு, எப்படியாவது பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலான்னு தானே ஐடியா பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? ராங்கு, நீ ரொம்ப ராங்கா பேசுற. இவள எப்படி தடுக்கிறதுனே எனக்கு புரியல. நான் இவள எப்படி வெளியே அனுப்பணும் தான் என்ன பண்ணலாம் தான் யோசிக்கனே இருந்தேன். நீ அதெல்லாம் ஒண்ணு யோசிக்கல. ஐயா, நீ என்னம்மா பேசுற? நீ அபயவே பாத்துக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? நான் கண்ண வச்சுக்கினே இருந்தேன். அச்சச்சி, என் கண்ணே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? இங்க பாரு, ஓவர் ஸ்மார்ட்டா நடக்க ட்ரை பண்ணாத. உன்னோட சேரன் என்கிட்டதான் இருக்கான்றத நீ மறந்துட கூடாது. அதனால உன் அறிவை உன்கிட்டே வச்சுக்க. அண்ணன் பார்வைக்கு நீ எப்பவும் பிரக்யா மாதிரி இரு, புரிஞ்சுதா? அதனால ஓவரா அதி மேதாவித்தனமா நடந்துக்காத. என்னதுக்கு இப்ப திட்டின்னு இருக்க? தப்பு அவ தானே பண்ணா, அவளை திட்டு. தேவையில்லாம என்னைய திட்டுற. அவ சொல்றது கரெக்ட் தான். இங்க பாரு தனு, கடைசியா உன்னை நான் வார்ன் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் நீ செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிஹேவியரை நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். தேவையில்லாம அண்ணன் கிட்ட இப்படி அதிகாரம் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த ஒரு தடவை நீ பேசினதுக்கு உன்னை மன்னிச்சு விடுறேன். அடுத்த வாட்டிலாம் தேவையில்லாம இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னை பத்தியோ என் புருஷனை பத்தியோ ஏதாவது பேசின அப்புறம் 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 என்ன? அக்கா, இவ்வளவு நேரம் ஆகியும் மாப்பிள்ள வெளியே வரவே இல்லையே. இத பாரு, அவங்க பெரிய இடம், ஏதாவது போன் வந்துகிட்டே இருந்திருக்கும், பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு போய் என் கவலைப்படுற? அவர் வந்துருவாரு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் தான் என்னால ஒழுங்கா மூச்சு வாங்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மூச்சு மேல கூட அவனோட அதிகாரத்தை காட்டுவான். அவன் என்ன மிரட்டினதை நினைச்ச பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணுவானோ? உன்னை ஒரு பொம்மையாக்கி வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட விளையாடிக்கிட்டே இருப்பேன். என்னை கோவப்படுத்தாத. என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா கோவத்தையும் உன் மேலதான் காட்ட போறேன். இல்ல இல்ல, இப்ப என்னால இது பண்ண முடியாது. நான் இப்ப பண்ணிக்க போறது கல்யாணம் இல்ல, தற்கொலை. என் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது இதுக்காகவா? நானே என் வாழ்க்கையை என் கையால கெடுத்துக்கிறதுக்காகவா? இல்ல, நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இல்ல, என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்ப சங்கரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த சங்கர் என் ஃபேமிலியை விட மாட்டான். அவன் என் மேல இருக்க கோவத்தை என் அப்பா மேலையும் என் அத்தை மேலையும் காட்டுவான். அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணி ஆகணும். என் குடும்பத்துக்காக நான் பண்ணிக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? இவன் மயங்கி விழுந்துட்டான், ஆனா வெளியில இவன் ஆளுங்க இருக்காங்க. வெளியில போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடட்டுமா? ஆனா நான் சொல்றதை இங்க யாரு கேட்பாங்க? இவன் நிலைமையை பார்த்தாங்கன்னா நான் தான் இவனை அடிச்சு போட்டேன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வசமா மாட்டிக்குவேன். என்னடா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்தையும் ஆளுங்க எப்படி இங்க வந்துருவாங்க? சீக்கிரமா ஏதாவது யோசிடா பிரபா. நீயும் த்ரிஷாவும் தப்பிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணு. என்னாச்சுங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, மாப்பிள்ள இன்னும் வெளியே வரல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க போறோம். அட, எதுக்குங்க நீங்க கவலைப்படுறீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல அண்ணன், நாங்க கூட்டிட்டு வரோம். நீங்க மண்டபத்துக்கு போங்க. அபு, அது கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது. ஆ, சரிங்க சரிங்க. ஆ, போங்க சார். அண்ணன் ஏன் தான் இப்படி பண்றாரோ? அவர் ஒரு டிரஸ் மாத்துறதுக்கு ஏன் தான் இவ்வளவு லேட் ஆகுறாரோ? வா போய் கேப்போம். ஐ அம் சாரி,
நான் எமோஷனல் ஆகி கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது. ஆமா பிரக்யா, தானும் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணா, நீயும் எங்களை மன்னிச்சுட்டு, பிரக்யாவே எங்களை மன்னிச்சுட்டா, நாங்களே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம், மன்னிப்பும் கேட்டுட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுண்ணா. ரைட் தானு? நடக்கவே கூடாது. இப்போ நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணாலும் இப்படியே மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. பிரக்யா, நீ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. பிரக்யா, அண்ணன் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்றான். அண்ணன் உன்னை ஓய்வெடுக்க சொல்றான். ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, போ. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன்.